இந்த மக்களினுடைய கடவுளாக தெய்வமாக வணங்கி வரக்கூடிய திணை தெய்வமாக வணங்கி வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் முருகனுக்கு இருக்கிறது. ஏன் அது தமிழ் கடவுள் அதுக்கான எல்லாம் பேசுவேன். இதை நடந்ததுக்கு இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டா நம்மள வந்து சமூக விரோதி ஆன்டி இந்தியன் சொல்லி பேசிட்டு இருப்பா. நீ கேட்டா நீ இந்துக்கு எதிரான பேசிட்டு இருக்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. தமிழன் வள்ளுவ மதத்தை சார்ந்தவன், தமிழன் ஆசீர்வகத்தை சார்ந்தவன். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுயா, எங்க சாமி எங்க கடவுள் எங்களுடைய வணங்குகின்ற முறை எங்களுடைய பாரம்பரியம் வேற. உன் பாரம்பரியம் என் பாரம்பரியம் ஒண்ணு கிடையாது. ஐயனார் தூக்கி சுத்துறது கிடையாது, அம்மனை தூக்கி சுத்துறது கிடையாது. நீங்க எங்களுக்கு மரமோ மலையோ ஆறோ குளமோ எங்களுக்கு சாமியா மாறுதுனால் அது எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது, அதற்கு நாங்க மரியாதை செலுத்துறோம். அதான் அன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கேட்ட திருமுருகன் விநாயகர் எதிராக பேசினான். யோ நீ பிள்ளையார் கோவில விநாயகர் கொண்டாடுனா பரவாயில்ல, வீதி வீதி வச்சிட்டு இருக்கிற எங்க அம்மன் கோவில் திருவிழா எப்படி நடக்குது? எங்கள் அம்மன் கோவில் சொல்றோம், திருப்பி திருப்பி சொல்றோம், எங்கள் அம்மன் கோவில் திருவிழா எப்படி நடக்குது? எங்க அம்மன் கோவில் நடக்குது, அது வாசல்ல நடக்குது. ஊர்ல கொண்டு வச்சோ உட்காந்துருக்கிறோம். என்ன நடந்துச்சு திருப்பூர்ல? திருப்பூர்ல என்ன நடந்துச்சு? தம்மனுடைய கடை அடிச்சு நொறுக்கிறான். கேட்கறது நாதி இல்ல, கேட்கறது நாதி இல்ல. தமிழ்நாட்டுல தமிழன் கடை நொறுக்கப்படுகிறது, தமிழனுடைய வணிகம் முடக்கப்படுகிறது. சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரும் தொழிலாக இருந்தாலும் அதெல்லாம் முடக்கப்படுகின்றன. ஆட்சி மசாலாவை பத்தி எச் ராஜாவுக்கு என்ன கவலை, எஸ் சி சேகருக்கு என்ன கவலை? அவர் எழுதுறார் இந்த நிறுவனத்தை பற்றி. இந்த நிறுவனம் வந்து அங்க கேரளாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. இவர் ஒரு பொய் செய்தி பரப்புறாரு. தமிழனுடைய நிறுவனத்தை பத்தி பேசுறாங்க. ஏன் அதானே பத்தி பேச? அம்பானி நிறுவனம், அனில் அம்பானி நிறுவனம் நாலு நாளைக்கு முன்னாடி மஞ்சக்கடுதாசி கொடுத்தான, அதை பத்தி பேச? அந்த அம்பானி நிறுவனம் அதானே தமிழ்நாட்டில் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறானே அந்த யோக்கியத்தை பத்தி பேச? ஏன் தமிழ் நிறுவனத்தை பத்தி பேசுற? அவன் தமிழன். சரி, உன்னோட வியாக்கியானத்துப்படியே வருவோம், கெட்டவனே வச்சுக்கோ. அந்த ராவணன் ஒரு சிவபக்தன், சிவபக்தன் தானே? அவன் நாத்திகன் கிடையாது இல்ல, எங்களை மாதிரி கருப்பு சட்டப்பட நாத்திகனா? அவன் சிவன் பக்தன். அந்த சிவபக்தனை எதுக்கு ராமன் கொள்றாரு? அந்த புராணத்தை கொண்டு வந்து என் தலையில வச்சுக்குவேன். அதையெல்லாம் நாங்க கேட்கணும். இதை நாங்க கேள்வி கேட்டால் நாங்க வந்து சமூக விரோதிகள், நாங்கள் சமூக விரோதிகள். இந்த மக்களினுடைய கடவுளாக தெய்வமாக வணங்கி வரக்கூடிய திணை தெய்வமாக வணங்கி வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் முருகனுக்கு இருக்கிறது. முருகன் புத்திசாலி இல்லைன்னு சொன்னது நம்மளா இல்ல பிள்ளையாரா சொல்லுங்க? ஒரு ஞான பழத்தை வச்சது முருகனை முட்டாள்னு சொன்னது நம்மளா பிள்ளையாரா? இந்த கதையெல்லாம் கொண்டு வச்சது நீ. ஏன் அது தமிழ் கடவுள் அதுக்கான எல்லாம் பேசுவேன். இதை நடந்ததுக்கு இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டா நம்மள வந்து சமூக விரோதி ஆன்டி இந்தியன் சொல்லி பேசிட்டு இருப்பா. நீ கேட்டா நீ இந்துக்கு எதிரான பேசிட்டு இருக்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. இது சொன்ன உடனே கேக்குறாங்க, தமிழர்கள் முஸ்லீம்கள் இல்லையா, தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையான்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன், தமிழன் இந்து இல்லைன்னு சொன்னாலும் இந்து என்பது வேதத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் இந்து. தமிழன் வள்ளுவ மதத்தை சார்ந்தவன், தமிழன் ஆசீர்வகத்தை சார்ந்தவன். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுயா, எங்க சாமி எங்க கடவுள் எங்களுடைய வணங்குகின்ற முறை எங்களுடைய பாரம்பரியம் வேற. உன் பாரம்பரியம் என் பாரம்பரியம் ஒண்ணு கிடையாது. அதனாலதான் இந்து முன்னணிக்காரர்களோ இந்த இந்துத்துவ கும்பல்களோ பிள்ளையார தூக்கி சுத்திட்டு இருக்கு. முருகனை தூக்கி சுத்துறது கிடையாது, ஐயனார தூக்கி சுத்துறது கிடையாது, அம்மனை தூக்கி சுத்துறது கிடையாது. இதெல்லாம் எங்களுடைய தத்துவ மரபின் அடிப்படையில் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து முன் ஜென்மம் அடுத்த ஜென்ம கதையெல்லாம் நாங்க பேசல. முற்பிறவி அடுத்த பிறவி கதையில எங்களுக்கு கிடையாது, சொர்க்க நரகம் கதையில எங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் நல்லது பண்ணனே என் குழந்தை என் புள்ள என் பேரன் பேத்தி நல்லா இருக்குங்கிறதா ஏன் நம்ம தத்துவம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வாழ்கின்றேன், என் வாழ்நாளில் நான் நல்லது செய்தால் என் சந்ததிகள் நல்லபடியா வாழும். அதே போல நான் நல்லபடியா இருக்கிறனால் எனக்கு முன்னோர்கள் நல்லது செஞ்சிருக்கிறாங்க, அதனால் நான் நல்லபடியா வாழ்கிறேன், அதனால் அந்த முன்னோர்கள் எனக்கு குலதெய்வமாக மாறுகிறார்கள். அப்படிதான் எளிமையாக இருக்கிறது.
இங்கே எங்களுக்கு மரமோ மலையோ ஆறோ குளமோ எங்களுக்கு சாமியா மாறுதுனால் அது எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது. அதற்கு நாங்கள் மரியாதை செலுத்துறோம். வருஷத்துல ஒரு நாள் மரியாதை செலுத்தி மற்ற நாள் உழைக்க போயிருவோம். உழைத்த சமூகம் இது, சிந்திக்கின்ற சமூகம் இது, அப்படியான வளர்ந்த ஒரு அறிவியல் பூர்வமான சமூகம் இது. ஏனால் தமிழர்கள் என்ன தெளிவா சொன்னால், அனைத்தையும் இயற்கை உற்பத்தி செய்கிறது சொல்றான். அனைத்தையும் இயற்கை உற்பத்தி செய்யுது, எல்லாத்தையும் இயற்கை தான் உற்பத்தி செய்யுது. எதுக்கு மரத்தை வணங்கணும், ஒரு மலையை ஏன் பாதுகாக்கிறேன்னு சொல்லணும், ஒரு ஏன் ஆத்த பத்தி கவலைப்படணும், ஏன் குளத்தை பத்தி அவன் பேசணும், இது எல்லாம் இயற்கையினுடைய பொருட்கள், இயற்கை இயற்கை உருவாக்கியவை. இதுதான் எனக்கு வாழ்வை தருகிறது. இயற்கை தான் என்னை பாதுகாக்கிறது, இயற்கை தான் எனக்கு வேணுகின்ற உணவை உற்பத்தி செய்யுது. அதனால இயற்கையை வணங்குறேன். ஆனா உன் கதை அப்படி இருக்குதா? உனக்கு அப்படிப்பட்ட கதையே கிடையாது. உனக்கு உலகத்தை பொறுத்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகமே ஒரு மாயை. என்ன உன் கதை? உன் தத்துவம் வேற, என் தத்துவம் வேற. அதனால்தான் வள்ளுவம் என்பது எங்கள் மதம். தமிழனுடைய மதம் என்ன என்று கேட்டால் வள்ளுவம் என்று சொல் என்று தந்தை பெரியார் அதனாலதான் சொன்னாரு. தயவுசெய்து சொல்லிக்கோங்க, இந்து என்கின்ற வார்த்தை தமிழனுடைய எந்த விதமான இலக்கியங்களிலும் இந்த வார்த்தைகள் கிடையாது, இந்த வார்த்தைகள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவன் தூக்கி வச்சுட்டு ஏன் உட்கார்ந்து பேசுறான்னால், வேதத்தை சொல்லக்கூடிய அந்த உயர் சாதியை சேர்ந்தவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் நம்ம எல்லாம் வந்து உட்காரணும் என்பதற்காகத்தான் இந்து என்கின்ற வார்த்தை நம்ம மீது திணிக்கப்படுகிறது. நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம ஸ்கூல்ல போனாலும் எங்க போனாலும் இந்துன்னு சொல்றாங்க, நம்மளும் ஏத்துக்கிட்டோம். ஆனால் அதன் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அது உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே கோயில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த கோவில்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பாளர், மாற்றுக்கருத்து இல்லை. ஏன் கடவுள் மறுப்பாளர் ஆனாரு? என்னுடைய சாதி உன்னுடைய சாதி இந்த சாதி, அதனால் நீ கோவில் கருவறைக்குள்ள நுழைஞ்சு சாமியை சொட்டா தாமிய சாமியை தொட்டா தீட்டு அப்படின்னு உன்னை இழிவுபடுத்தினா கேட்கிறார், ஏன் நான் சாமியை தொடக்கூடாது? நான் கும்பிடுறேன், நான் கொடுக்கக்கூடிய தேங்காயை வாங்கிக்குது, நான் கொடுக்கக்கூடிய பழத்தை வாங்கிக்குது, நான் வைக்கக்கூடிய ஊதுபத்தில் வரக்கூடிய காத்தை சுவாசிக்குது, நீ சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்குது. ஆனா நான் போய் தொட்டா மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது, ஏன்னு கேள்வி கேட்டா, ஏன்னா உன் சாதி அந்த சாதி. நீ கருவறைக்கு நுழைய முடியாது, கோவிலுக்குள்ள நுழைய முடியாது, பிரகாரத்துக்குள்ள வர முடியாது, கோபுரத்தை சுத்தி நின்று தூரத்தில் நின்று பாரு என்று சொல்லு. நீ சாதி அடிப்படையில் உனக்கு உரிய சுயமரியாதை மறுக்கப்படுகிறது. அப்ப கேட்கிறாரு, அப்ப சாதி உருவாக்குனது யாரு? சாதியை வேதங்கள் உருவாக்குச்சு. ஆகினா சாதியை மறுக்க வேண்டும் என்றால் வேதத்தை மறுக்க வேண்டியது இருக்கிறது. வேதம் தான் சொல்லுச்சு. நான் கேட்கறேங்க, வேற ஒண்ணு இல்லை. நீங்க வந்து ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கட்ட, சரி ஒரே நாடு ஒரே சாதின்னு சொல்ல பார்ப்போம், சொல்ல பார்ப்போம், முடியுதான்னு பார்த்துருவோம். ஹலோ, ஒரே நாடு ஒரே சாமி சொல்ல பார்ப்போம், முடியாது ஒன்னால. ஏன்னா நான் எங்களை எல்லாம் நான் கொண்டு போய் உயர்ந்த உட்கார வைக்கணும், எங்களுக்கெல்லாம் நீ பூடல் மாட்டி கொண்டு போய் சாமியை தொடர்ந்து அனுமதிக்கணும். அனுமதிச்சா என்ன ஆகும்? கோவில் எல்லாம் நம்மால் கட்டுப்பாட்டில் வந்துடும், கோவில் சொத்துக்கள் முழு நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும், அதான் பிரச்சனை. அப்ப பெரியார் எங்க கடவுள் மறுப்பை நோக்கி நகர்றாருன்னா, நீ முதல்ல சாதி தான் எனக்கு இழிவு, நாள் சாதியை உருவா சாதியை நான் மறுக்கின்றேன். ஆனால் சாதியை நீ மறுக்க முடியாது என்றால் சாதி வேதத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது நான் வேதத்தை மறுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, வேதத்தை கடவுள் உருவாக்கினார், அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல பொழுது அந்த கடவுளை நான் மறுக்கிறேன் என்று சொன்னார். அப்படிதான் சொன்னாரு. புரிஞ்சுக்கணும், கடவுள் மறுத்து ஏன் அங்கிருந்தாரு? எனக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடவுள் நான் ஏத்துக்கணும்? என் கடவுளுக்கே மரியாதை கிடையாது. முதல்ல ஏன் ஐயனாருக்கும் அம்மனுக்கும் மரியாதை கிடையாது? அதுவே நீ ஊருக்கு வெளியே தான் உட்கார வச்சிருந்த, நீ அதுக்கு மரியாதை கிடையாது. இதை பற்றி பேசியதற்காக இங்கே ஒரு திரைப்படத்தை அதனுடைய அதில் வசனம் பேசிய நடிகரை இவன் கொச்சப்பட்டுலாம் திட்டினாங்க. உண்மைதானே, உண்மைதானே? நம்ம ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த முறை இந்த முறை இந்த நம்மளுடைய தெய்வ முறைகள் எல்லாம் அது இந்து முறைப்படி அல்ல. அது சமஸ்கிருதத்தில் வேதத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய முருகனோ அம்மனோ அல்லது ஐயனாரோ இல்லை, அதையெல்லாம் பின்னாடி திணிக்கிறாங்க. இன்னைக்கு அம்மன் கோவிலில் திணிக்கிறாங்க, நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் அம்மன் வணங்குகின்ற முறை வேதத்தின் அடிப்படையில் சமஸ்கிருதத்தின் அடிப்படையிலானது அல்ல, அதற்கு எதிரானது அது, அதற்கு எதிரானது அது. தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பார்ப்பனர்கள் பல பார்ப்பனர்கள் இருக்கார்கள், அதுல ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் தூய்மார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள்? நம்ம காஞ்சி சங்கராச்சாரியர் ஸ்மார்த்த பார்ப்பனர். அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், வேதங்களை தான் கடவுளாக ஏற்றுக்கொள்வார். அவர் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்வார், நான் தான் கடவுள்.
அவர் கருவறைக்குள்ள நுழைஞ்சா கருவறையில் தீட்டு கழிப்பாங்க. இதுதான் வரலாறு, இதான் அவங்கள ஆகம விதி. இது நம்ம சொல்லலை, அவர்கள் சொன்னது. அவரோட வழங்குகின்ற முறை, அவர் வழங்குகின்ற முறை என்ன பண்றாங்க, இந்த வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்களை நமக்கு தலைவர்களாக மத தலைவர்களாக கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அவர் இன்னைக்கு அம்மன் கோயில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் இன்னைக்கு முருகன் கோயில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் இன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இது ரெண்டு வேற வேறங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்னா மொத்தமா மூட்டை கட்டி கொண்டு போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்து மதம் சொல்லிட்டாங்க. ரசகுல்லா வேற, ஜிலேபி வேற, லட்டு வேற, எல்லா செடிக்கு இனிப்பு வகைன்னு சொல்ற மாதிரி கொண்டு போய் மொத்தமா இந்து மதம் சொல்லிட்டாங்க. இதை வச்சா கொள்ளையடிக்க முடிஞ்சு உட்காந்துட்டாங்க. இதைத்தான் நம்ம இந்த கோவில்ல நம்ம சொத்து எப்படி போச்சு, ரொம்ப முக்கியமானது. நம்ம தோழர்கள் பேசும்போது சொன்னா, கீழடியிலே நாம் அறிவார்ந்த சமூகமாக இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கீழடி காலத்தில் அறிவார்ந்த சமூகம் மட்டுமல்ல, வணிகத்தில் ஓங்கிய சமூகமாக இருந்தது, அறிவியலில் வளர்ந்த சமூகமாக இருந்தது. நம்ம ஏற்றுமதி செய்திருக்கின்றோம், ரோமா வரைக்கும் நமது பொருள்கள் ஏற்றுமதி ஆகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட வளர்ந்த நிலையில இருந்த ஒரு சமூகம் அதற்கு பிறகு எப்படி தேக்க நிலையை நோக்கி வருது? ஒரு மொழியில ஒரு பொருள், ஒரு வார்த்தை வருதுனால் அந்த வார்த்தைக்குரிய செயல், அந்த மொழியிலே பேசப்படக்கூடிய மக்களால் நடத்தப்பட்டிருக்கணும். கப்பல் ஒரு வார்த்தை வருது, நாவாய்னு ஒரு வார்த்தை வருதுனால் அந்த நாவா என்கின்ற வார்த்தையை பேசுகின்ற மக்கள் அந்த கப்பலை அல்லது நாவையை செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வார்த்தை அந்த மொழியில் வராது. தமிழ் மொழியில் வருகிறது, அனைத்து அறிவியல் சொற்களும் தமிழ் மொழியில வருகிறது. தமிழ் மொழி அறிவியல் மொழியாக இருந்திருக்கிறது, வணிக மொழியாக இருந்திருக்கிறது, அரசியல் மொழியாக இருந்திருக்கிறது, நீதி மொழியாக இருந்திருக்கிறது. அந்த மொழி எப்படி சிக்குண்டது, இந்த சமூகம் எப்படி சிக்குண்டது, அதான் முக்கியம். நாம் எல்லாம் நம்முடைய இந்த சமூகத்தை வளர்த்துக்கின்ற அறிவியல் பூர்வம் வளர்த்தி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இப்ப போய் உட்கார்ந்து வேதத்தை ஏற்றுக்கொள்வதை போல, நாம் எல்லாம் இந்து மதம் என்று சொல்லுவதை போல, நாம் எல்லாம் பிரம்மனினுடைய காலில் இருந்து பிறந்தவர்கள் என்பதை நாமே ஏற்றுக்கொள்கிறோமே, அந்த தற்குறித்தனம், அந்த அடிமை புத்தி நம் மீது திட்டமிட்டு ஏற்றப்பட்டது. என்னைக்கு அதெல்லாம் ஏற்றுக்கிட்டானோ அன்றைக்கு கடவுளின் அடிமை என்று சொல்லி வேதத்திற்கு அடிமையாக, வேதத்தை யார் கையில வச்சிருந்தாங்க, உயர் சாதிக்காரன் கையில வச்சிருந்தான், அவனுக்கு அடிமையாக நாம் எல்லாம் மாற்றப்பட்டோம். அப்ப இங்க கொல்லனாக இருந்தவர் யார்? கொல்லன் மெட்டலர்ஜி படிச்சவன் தான் கொல்ல. இன்னைக்கு சயின்ஸ்ல டெக்னாலஜில நாங்க பிஇ படிக்கும் போது மெட்டலர்ஜி சொல்றீங்க, அன்னைக்கு வீடு கட்டுறவரை இன்னைக்கு சிவில் இன்ஜினியர் சொல்றீங்க, அங்க துணி நெய்தவரை இன்னைக்கு என்ன சொல்றீங்க, டெக்ஸ்டைல் இன்ஜினியர் சொல்றீங்க. இப்படிப்பட்டதாக இருந்த வளர்ந்த இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் நீ சாமிக்கு நீ சிலை செய்யணும், நீ சாமிக்கு துணி நெய்யணும், நீ சாமிக்கு நீ பாட்டு பாடுறதுலாம் போதுமையா, புறணும் அகுணானூர்லாம் போதும், அதெல்லாம் மூட்டை கட்டி சாமிக்கு பாட்டு பாடு, நீ உழைச்சதுலன்னா மொத்த பொருளை கொண்டு போய் கோயிலில் கொண்டு கொட்டு. இந்த கோயில் யாருக்கு சொந்தமாக இருக்குது? உயர் சாதிக்கு சொந்தமாக இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சிந்தனை மரபுகளை இன்ஜினியர்ஸை சயின்டிஸ்டை கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் சிக்க வச்சுட்டாங்க. இதான் நடந்தது. ஒரு கோவிலை கட்டுகின்ற அந்த தொழில்நுட்பம், அந்த நுணுக்கம் ஏன் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான வீடுகளை கட்டமைப்பதில் பெருமளவில் வளர்ச்சி அடைஞ்சு நிற்கல? ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய பேருடையார் கோயிலை பத்தி பேசுறமே, அந்த தொழில்நுட்பம் ஏன் பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை, அதே வளர்ச்சி அடையவில்லை? இந்த அறிவுகள் எல்லாம் கொண்டு போய் ஒட்டுமொத்தமா கோவிலில் கொண்டு முடக்கி வைத்தது யார் என்றால் உயர் சாதியை சேர்ந்தவர்கள். அவன் அறிவியலுக்கு எதிரானவன். அவன் அன்னைக்கே தானே சொல்லியிருப்பான், பிள்ளையாரி நான் கூட வந்து நாங்களே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோன்னு சொல்லியிருப்பான். நம்மால் ஏற்றி போய் உட்காந்துட்டான். நம்ம அறிவுடைய சமூகம் எனக்கு அடிமையாக மாறியது. அப்படி கோவில் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போச்சு. இந்த கோவில் மதுரை மீனாட்சி கோவில் யாருது, தில்ல நடராஜர் கோவில் யாருது, ஸ்ரீரங்கம் கோவில் யாருது, காஞ்சி கோவில் யாருது, இதெல்லாம் கோவில் யாருடையது? தமிழர்களுடைய சொத்து. இன்னைக்கு தமிழை உள்ள நுழைய முடியாது, தமிழை பூசை செய்ய முடியாது. தமிழன் உருவாக்கிய இந்த கோவிலை தமிழன் சொந்தம் கொண்டாட முடியாது. இதான் பிரச்சனை. இன்னைக்கு அதை பத்தி பேசுறானா, இந்து உரிமை பேசுறானே, நான் என்னுடைய நான் கட்டி என் மூதாதையர் கட்டி என்னுடைய கோவிலில் எனது கடவுளை தொட்டு வணங்குவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று உன் சமூகம் சொல்லுகிறது, உன் வேதம் சொல்லுகிறது. அதை எதிர்த்து நீ பேசினா நீ உண்மையாலுமே இந்து உரிமை பத்தி பேசணும் வச்சுக்கலாம். இல்ல அவனுக்கு பிரச்சனை அது இல்ல. இந்த கோவில்களினுடைய சொத்துக்கள் என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட சொத்து, நம் பாட்டன்களால் உருவாக்கப்பட்ட சொத்து, சாதாரண சொத்து அல்ல, ரத்தம் கொடுத்து உருவாக்கிய சொத்து. அந்த சொத்து இந்து அறநிலையத்துறை என்ற அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்பட்ட உடனே இவர்களுடைய வாழ்விலே வளம் என்பது குன்றிவிட்டது. ஏன் உழைச்சி பிழைக்கல, கோயிலை நம்பி பிழைச்சவன், கோயில் சொத்துக்கள் அரசுடமையான பின்னாடி இவனுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போனது. ஒரு வகையிலே இவர்களை எல்லாம் அந்த கோவில் பணியிலே உட்கார்ந்து சோம்பி திங்கக்கூடிய பணியிலிருந்து விடுதலை செய்து வேலையை நோக்கி, அறிவியலை நோக்கி நகர்த்தியதுல திராவிட இயக்கம் பெரியாரும் பெரும்பங்கு ஆற்றிருக்காங்க என்ற வகையில் பார்ப்பனர்கள் நன்றி தெரிவிக்கணும்யா.
நீதான் வந்து இல்லை இன்னைக்கு கோயில் பக்கம் பணியாட்டி உட்காந்துருந்திருப்ப. ஒன்னா அறிவியல் நோக்கி நகர்த்தி இது திராவிட இயக்கம் பெரியார்.